ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவ் கிச்சன். உலகம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹேடை தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஹேடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது. நீங்கள் தைரியமாக இந்த ஹேடையை வந்து போடலாங்க. இதுக்கு நம்ம எடுத்துருக்க பொருள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரெண்டு பொருள் சொல்லுவேன், மீதி வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம செய்யலாங்க. இந்த ஹேடை வந்து லாங் லாஸ்டிங் சொல்ல நிறைய நாளைக்கு உங்களுக்கு தலையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கருப்பாக இருக்கும். அந்தளவுக்கு வந்து சூப்பரான ஒரு ஹேடைங்க. வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 7-8 செம்பருத்தி இலை, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இலையை பார்த்துக்கோங்க. செம்பருத்தி இலையில் தண்ணுக்கு தெரியாத பூச்சிகள் இருக்கும், நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எப்போவுமே செம்பருத்தி இலை பூவில் பார்த்திங்கன்னா நிறைய பூச்சி இருக்கதாக செய்யும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா மாதுளம் பழத்தோட தோல் வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக ஒரு சின்ன பழத்தோட தோல் தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி இலை வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம், அதாவது ஒரு 10 இலை போதுங்க. இது எல்லாத்தையுமே வந்து தண்ணி ஊற்றாமல் ட்ரையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தண்ணி ஒரு சொட்டு கூட ஊற்ற கிடையாது, அப்படியே ட்ரையாக தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க, அதில் வந்து ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து தண்ணி கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வரும்போது ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம டீ பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து போதுங்க. இப்போ வந்து இந்த இது வந்து உங்களுக்கு ஒரு 3 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். ஹை ஃப்ளேமில் ஸ்டவ்வை நீங்கள் வச்சுக்கோங்க. டீ பவுடர் பார்த்திங்கன்னா ஒன்லி கலர் கொடுக்கும், அதுக்காக மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சா அது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வந்து கிளறிக்கிட்டே இருக்கலாம். ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வந்து கிளறுங்க. இப்போ வந்து உங்களுக்கு அப்போ வந்து ஒரு நல்ல கலர் கிடைக்கும். பொதுவாகவே செம்பருத்தி இலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரளா சைடு ஷாம்புக்கு பதிலாக இதை தாங்க யூஸ் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு நல்லா நுரைச்சி வரும். நம்மளுடைய தலையில் வந்து ஹேர் பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் ஆகுங்க. முடியும் பார்த்திங்கன்னா நல்ல பஞ்சு போல் இருக்கும். அதே சமயத்தில் வந்து இச்சிங் ப்ராப்ளம் வராது உங்களுக்கு. அதே சமயத்தில் புதுசாக முடியும் வளரும். செம்பருத்தி இலைக்கு இவ்வளவு வந்து உங்களுக்கு மருத்துவ குணம் இருக்குது, அதனால தான் நம்ம அதை வந்து எடுத்துருக்கோம். இதை நல்லா வந்து நம்ம வந்து கிளறி இதோட ஜூஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், ஃபில் பண்ணி எடுத்துக்கலாங்க. கற்பூரவள்ளி இலை பார்த்திங்கன்னா சளி தொந்தரவு இந்த மாதிரி வராது, தலைவலி வராது. அதனால வந்து சைனீஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க தைரியமாக வந்து இந்த ஹேண்டையை வந்து யூஸ் பண்ணலாம். மாதுளப்பழம் பார்த்திங்கன்னா ஹேருக்கு வந்து நல்லா வந்து ஒரு பிளட் சர்க்குலேஷன் நமக்கு வந்து கிடைக்கும், அதே சமயத்தில் கலர் வந்து கிடைக்கும். அதுக்காக மட்டும் நம்ம சேர்த்துருக்கோங்க. இப்போ வந்து நமக்கு அந்த டிகேஷன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு இரும்பு கடாயை எடுத்து அதில் வந்து சும்மா ஒரு ஒரு 5 டிராப்ஸ் மட்டும் நீங்கள் வந்து கொக்கனட் ஆயில் வந்து நீங்கள் வந்து விட்டுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கருஞ்சீரகத்தை வந்து பொடி பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு நான் வச்சுருக்கேன். அந்த பொடியில் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் எடுத்து நல்லா ஒரு பெரிய ஸ்பூனில் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம இரும்பு கடையில் நல்லா வந்து ஒரு அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் கருப்பு கலரில் தான் இருக்குது, அதனால் சும்மா ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் கொஞ்சம் புகையே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து கீழே வச்சிடலாங்க. கருஞ்சீரகம் பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஹேர் ஃபால் நிறையா வந்துகிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடும் கருஞ்சீரகம். அதே சமயத்தில் வந்து நம்மளுடைய அந்த கிரே ஹேர் ஃபுல்லாக பிளாக்காகவும் மாற்றிடும். இப்போ நம்ம எடுத்து வச்ச டிகேஷனை வந்து நல்லா சூடாக இருக்கும் போதே அதில் போட்டு ஓரளவுக்கு நல்லா கிளறி விட்டுருவோங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் இப்போ வந்து ஆட் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா ஹென்னா பவுடர் மட்டும் 1 ஸ்பூன் மட்டும் நம்ம எடுத்துக்கலாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து எப்போவுமே ஒரு ஹேண்டை நம்ம யூஸ் பண்ணும்போது மருதாணி பவுடர் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு வந்து ஸ்பீடாக கிடைக்கும், ஃபாஸ்ட்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். அதுக்காக மட்டும்தான் நம்ம மருதாணி பவுடரை வந்து சேர்க்குறோம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே வந்து ஒரு 4 மணி நேரம் அப்படியே மூடி வச்சுருங்க. 4 மணி நேரம் நீங்கள் வந்து அதை ரெஸ்ட்டில் விட்டால் போதும். நல்லா வந்து ஆனால் மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுருங்க. ஏன்னா நம்ம மருதாணி பவுடரை சேர்த்துருக்குனால அங்கங்கே வந்து கட்டியாக வந்துடும். கருஞ்சீரக பவுடரோடு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு மூடி போட்டு நீங்கள் வச்சுருங்க. 4 மணி நேரம் கழித்து நீங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா
நம்ம இரும்பு கடாயில் எப்போவுமே வைக்கும்போது அந்த அயன் கண்டென்ட் நமக்கு சேர்ந்து கிடைக்கும். அதே சமயம் வந்து இரும்பில் வந்து செய்யும்போது நல்ல கருப்பு கலர் ஜாஸ்தி கிடைக்கும். நீங்கள் வந்து டெஸ்ட் கூட பண்ணி பார்க்கலாம். ஒரு இரும்பு கடாயை எடுத்து நீங்கள் ஒரு காய்கறிகளோ இல்லை ஏதோ ஒரு குழம்பு செஞ்சு பார்க்கும்போதே தெரியும், இப்படி கருன்னு கருப்பு கலரில் மாறிடும். டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இரும்பு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் நம்ம எல்லா டைக்கும் இரும்பு கடாயை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ எடுத்து பார்த்தாச்சுங்க, நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு வந்து கலர் வந்து இந்த கலரில் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம இரும்பு கடாயில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பிளாக்காக வந்து கரும் பிளாக்காக எங்கேயுமே கிடைக்கவே கிடைக்காதுங்க. அதை வந்து நீங்கள் உங்களுடைய ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் வந்து ஒரு மணி நேரமாவது நீங்கள் நல்லா காய வச்சு பார்க்கும்போது மட்டும்தான் அந்த ஹேரில் வந்து உங்களுக்கு பிளாக் கலராக தெரியும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த கடாயில் வச்சுட்டு இருக்கும்போது கரும் பிளாக்காக வந்து எப்போவுமே வந்து வரவே வராதுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து நல்லா ஹேரில் வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்கேல்ப்லேருந்தே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா வந்து உச்சி தலையிலேருந்து ஃபுல்லாகவே நல்லா இழுத்து, அதாவது வந்து அந்த முடி வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து நீங்கள் வந்து பரவலாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த ஹேரை தடவிட்டு அப்புறம் ஒன் ஹவர் கழித்து நல்லா காய வச்சுருங்க. ஃபேன் காத்தில் நல்லா காஞ்ச பின்னாடி சும்மா வாஷ் பண்ணால் போதும். நீங்கள் மறுநாள் வந்து நீங்கள் ஏதாவது ஹெர்பல் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாங்க. நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான், ஹேர் வாஷ் பண்ணும்போது நீங்கள் என்ன ஷாம்பு அப்படிங்கிறது, இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா எனக்கு ஹெர்பல் ஷாம்பில் வந்து நிறைய வரமாட்டேங்குது, கெமிக்கல் ஷாம்பு யூஸ் பண்ணால் மட்டும்தான் வரும்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் வந்து கெமிக்கல் ஷாம்பு இன்னுமே யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நான் சொல்கிறது, நீங்கள் வந்து கெமிக்கல் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணுறது தப்பு தான். அதையும் மீறி நீங்கள் யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து அரிசி வடித்த கஞ்சியில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி உங்களுடைய ஹேர் வாஷை பண்ணுங்க. நீங்கள் டைரெக்டாக எப்போயுமே ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு முடி வந்து ரொம்ப ஹேர் ஃபால் வந்து ஜாஸ்தி ஆகிடும், கண்ட்ரோல் பண்ணவே நமக்கு முடியாதுங்க. உங்களுடைய ஹேர் வந்து நீங்கள் ஒன் ஹவர் கழித்து வாஷ் பண்ணி பார்க்கும்போதே தெரியும், நல்லா முடி செம்பருத்தி இலையெல்லாம் சேர்த்துருக்கனால உங்களுடைய ஹேர் பார்த்திங்கன்னா நல்லா வந்து படி பஞ்சு போல் இருக்கும் காஞ்ச பின்னாடி. நிச்சயமாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.